ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் மர்மமான விஷயம் என்றால் எல்லாருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது பெர்முடா ட்ரையாங்கல் தான். இந்த பகுதிக்குள் செல்லும் விமானங்கள், கப்பல்கள் எல்லாம் காணாமல் போகிறதாக பொதுவான அடிப்படையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த பகுதி எங்கே இருக்குது, இதுவரை எத்தனை விமானங்களும் எத்தனை கப்பல்களும் காணாமல் போயிருக்குது, எத்தனை பேர் இதில் தொலைந்து போனார்கள் அப்படிங்கிறதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவின் புளோரிடா, பெர்முடா, புருட்டோ ரிக்கோ ஆகிய பகுதிகளுக்கு உட்பட்ட இடத்தில் இருக்கும் அட்லாண்டிக் பெருங்கடலின் பகுதியைத்தான் பெர்முடா முக்கோண பகுதியாக சொல்கிறார்கள். இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக விமானங்கள் மற்றும் கப்பல்கள் மாயமாக போனதாக தகவல்கள் உள்ளன. இந்த சம்பவங்கள் எல்லாம் எப்படி நடக்கிறது, இதற்கு என்ன காரணம், இது எதர்ச்சியான சம்பவம் தானா அல்லது இதற்கு பின்னால் சதி, அறிவியல் போன்ற ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா என தேடி பார்த்தால் அதற்கு எந்த விடையும் கிடைக்கவில்லை. 1950 அமெரிக்காவில் வெளிவந்த தி மியாமி ஹெரால்டு என்ற பத்திரிகையின் செய்திதான் இப்படியான ஒரு மர்மம் நிகழ்வதையே வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது. அவர்கள்தான் முதல் முதலாக இந்த பகுதியில் மாயமான கப்பல்கள் மற்றும் விமானங்களை வைத்து இப்படி ஒரு விஷயம் நடப்பதை கண்டுபிடித்தனர். அதன் பின் இது குறித்து ஏராளமான ஆய்வுகள் நடத்தப்பட்டன. சிலர் இந்த சம்பவம் குறிப்பிட்ட ஒரு இடத்திற்குள் நடப்பதாக எல்லைகளை குறிப்பிட்டிருந்தனர். சிலர் அப்படி எதுவும் குறிப்பிடாமல் குறிப்பிட்ட இடத்தை மட்டும் தங்கள் ஆய்வில் கூறியிருந்தனர். தோராயமாக 13 லட்சம் முதல் 39 லட்சம் சதுர பரப்பு கொண்ட பகுதிதான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் என கூறப்படுகிறது. அமெரிக்காவில் சிவில் போர் நடந்தபோது எதிரிகளின் கப்பலை சிறைபிடிப்பது ஒரு நடவடிக்கையாக இருந்தது. அப்படி சிறைபிடிக்கப்பட்ட கப்பலில் இருப்பவர்கள் வேறு கப்பலுக்கு மாற்றப்பட்டு அமெரிக்கர்கள் அந்த கப்பலை தங்கள் பகுதிக்கு கொண்டு வருவர். அந்த குழுவிற்கு ஃப்ரைஸ் குரூ என பெயரிடப்பட்டது. இப்படியாக 1881 சிறைபிடிக்கப்பட்ட கப்பல் ஃப்ரைஸ் குரூவால் கொண்டு வரும்போது மாயமானது. இதுதான் பெர்முடா முக்கோண பகுதியில் நடந்த முதல் மர்மமாக அதிகாரப்பூர்வமாக உள்ளது. அமெரிக்காவின் பார்படோஸ் தீவுகளிலிருந்து கடந்த 1918 மார்ச் 4 சரக்குகளை ஏற்றிக்கொண்டு சுமார் 309 கப்பல் பணியாட்களுடன் ஒரு கப்பல் சென்றது. இந்த கப்பலும் தொடர்பு துண்டிக்கப்பட்டு காணாமல் போனது. இதற்கு பலர் பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் உண்மையான காரணம் சரியான ஆதாரங்களுடன் இன்றும் கிடைக்கவில்லை. 1921 ஜனவரி 31 டைமண்ட் சோஹல் என்ற நடுக்கடலில் உள்ள லைட் ஹவுஸ் அருகே ட்ரீன் என்ற பாய்மர கப்பல் காணாமல் போனது. இந்த கப்பலில் சென்றவர்கள் என்ன ஆனார்கள் என்ற தகவல் இன்று வரை கிடைக்கவில்லை. ஃப்ளைட் 19 என்பது ஒரு பயிற்சி விமானமாகும். இந்த விமானம் கடந்த 1945 டிசம்பர் 5 இந்த விமானம் சுமார் 230 கிலோமீட்டர் பயணித்து மீண்டும் கிளம்பிய இடத்திற்கே வர வேண்டும் என்பதுதான் திட்டம். ஆனால் இந்த விமானம் கிளம்பிய இடத்திற்கு திரும்பி வரவே இல்லை. இந்த விமானம் குறித்து விசாரணை நடத்திய அதிகாரிகள் இந்த விமானம் போதுமான எரிபொருள் இல்லாமல் விபத்தில் சிக்கியிருக்கலாம் என்று முடிவுக்கு வந்தனர். ஆனால் அதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லை. இந்த விமானமும் காணாமல் போனது மர்மமாகவே உள்ளது. இந்த விமானத்தில் 13 பயணித்தது குறிப்பிடத்தக்கது. அவர்களை பற்றியும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. 1949 ஜனவரி 17 ஸ்டார் ஏரியல் என்ற விமானம் பெர்முடாவிலிருந்து ஜமைக்கா செல்லும் போது காணாமல் போனது. இந்த விமானமும் எப்படி காணாமல் போனது என எந்த ஆதாரமும் இன்று வரையும் கிடைக்கவில்லை. 1948 டிசம்பர் 28 புருட்டோ ரிக்கோவில் இருந்து மியாமி நோக்கி 32 பயணிகளுடன் சென்ற விமானம் காணாமல் போனது. இது குறித்து நடந்த விசாரணையில் ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கவில்லை. இந்த விமானம் புறப்படும் போது எல்லாம் மிகச் சரியாக இருந்துள்ளது. இந்த விமானம் விபத்தில் சிக்க வாய்ப்பே இல்லாத நேரத்தில் இது எப்படி நிகழ்ந்தது என்றது இன்னும் மர்மமாகத்தான் உள்ளது. 1963 அமெரிக்க விமானப்படையின் 2 விமானங்கள் பயிற்சியின் போது காணாமல் போனது. இந்த விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதியிருக்கலாம் என கருதப்படுகிறது. இருந்தாலும் சுமார் 260 கிலோமீட்டர் தொலைவில் பறந்து கொண்டிருந்த விமானம் எப்படி ஒன்றோடு ஒன்று மோதியிருக்கும் என கேள்வியும் உள்ளது. இதற்கான பதில் இன்றளவும் கிடைக்கவில்லை. இது மாதிரியான காணாமல் போன விமானங்கள் மற்றும் கப்பல்கள் குறித்து எந்த ஆதாரபூர்வமான தகவல்கள் இல்லை என்றாலும் சிலர் இந்த சம்பவங்களுக்கான சில காரணங்களை சொல்லுகிறார்கள். குறிப்பிட்ட இந்த பெர்முடா பகுதி அமானுஷ்யங்கள் நிறைந்த பகுதியாகவும் நீருக்கடியில் வாழ்வதாக கருதப்படும் அட்லாண்டிஸ் மக்கள்தான் இதை செய்வதாகவும் இவர்கள் விரைவில் நீருக்கடியிலிருந்து வெளியில் வந்து பூமியை கைப்பற்றுவார்கள் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் அப்படியான நீருக்குள் யாரும் வாழ்வதாக ஆதாரங்கள் இல்லை. இந்த பகுதி வழியாக பாதுகாப்பாக சென்று வந்த கப்பல்கள் கூட சில நேரங்களில் காம்பஸ் கோளாறுகளை சந்தித்துள்ளன.
காம்பஸ் என்பது எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாமல் சாதாரண காந்த சக்தியை வைத்து இயங்கக்கூடியது. அதில் பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அந்த பகுதியில் காந்த சக்திகள் அதிகமாகும். இதன் காரணமாகவே விமானம் மற்றும் கப்பல் மாயமாக மறைந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட இந்த பெர்முடா முக்கோண பகுதியில் அடிக்கடி ஏலியன்கள் நடமாட்டம் காணப்படுவதாகவும் சிலர் பறக்கும் தட்டுக்கள் மற்றும் மிதக்கும் வித்தியாசமான பொருட்களை பார்த்ததாகவும் கூறுகிறார்கள். அவர்களின் வேலைதான் இந்த காணாமல் போன கப்பல் மற்றும் விமானங்கள் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இதற்கும் எந்த ஆதாரமும் இல்லை. நடந்த இது மாதிரியான சம்பவங்கள் எல்லாவற்றிற்கும் மோசமான வானிலை தான் காரணமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் நடந்த பல்வேறு சம்பவங்களின் போது வானிலையில் எந்த ஒரு அசாதாரண மாற்றமும் இல்லை என்றே ஆய்வுகள் சொல்லுகிறது. இதனால் இதுவும் எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை. இப்படி பல அசாதாரண மர்மமான விஷயங்கள் உள்ளடக்கியதுதான் இந்த பெர்முடா முக்கோணம். இங்கு இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருந்தாலும் 1999 பின்னர் இந்த பகுதியில் இப்படியான மர்மமான சம்பவங்கள் எதுவும் இன்று வரை ரிப்போர்ட் செய்யப்படவில்லை. ஆனால் நடந்த சம்பவம் எல்லாம் மர்மமாக இருப்பதால் இந்த பெர்முடா முக்கோணம் பகுதி உலகில் மிக மர்மங்கள் நிறைந்த பகுதியாகவே உலக மக்களால் பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.